இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோ விக்ஸில் வந்துருச்சு ஸோ பெரும்பாலான மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படி கேஷ் காப்பாற்றிக்கிறது திடீர்னு மார்க்கெட் கிராஷ் ஆகலாம் ஏன்னா வந்து லோ விக்ஸ்லேருந்து மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கவே இருக்குது ஸோ இந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணலாங்கிறது நான் ஏற்கனவே ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன் ஸோ அதை தமிழில் மொழிபெயர்த்து பெறுத்து தான் இந்த காணொலி சரிங்களா ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோல க்ராஷ் வந்து எப்படி காப்பாற்றிக்கிறது என்ன மாதிரி சிஸ்டம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு வந்து இது பேர் ப்ரொடக்டிவ் புட்டுன்னு பேர் ஏன்னா நீங்கள் கேஷில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறீங்க அது ஒரு நிஃப்டி பீஸாவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டாவோ இல்லை பர்டிகுலர் ஸ்டாக்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு புட்டு வாங்கினா அதுக்கு பேர் ப்ரொடக்டிவ் புட்டுன்னு பேர் இப்போ நம்ம புட்டு தான் வாங்க போகிறோம் மார்க்கெட்டு கீழே கிராஷ் ஆகிறதுக்காக புட்டு வாங்க போகிறோம் ஸோ அதுதான் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த புட்டு எப்போ வாங்கணும்னா எப்போவுமே விக்ஸு பதினஞ்சுக்கு கீழே இருக்கும்போது வாங்குறது நல்லது ஏன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அப்போ தான் ரொம்ப ரொம்ப குறவாக இருக்கும் அப்போனா தான் உங்களுக்கு வாங்குறது வந்து ரொம்ப குறவாக இருக்கிறதுனால உங்களால் ஃபைவ் பர்சன்ட்டு இல்லைனா வந்து த்ரீ வாங்க முடியும் சரிங்களா இப்போ விக்ஸ் பன்னெண்டு கீழே இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் இந்த ஃபுட்டு எப்போ வாங்க எதில் வாங்கணுன்னா எப்போவுமே டிசம்பர் மாதத்தில் வாங்கணும் இப்போ கூட வாங்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட வாங்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து உங்களுக்கு எண்ணூறுபா ரேட்டுக்கு தான் இப்போ இருக்குது நான் செக் பண்ணேன் ஸோ அதை போய் வாங்குறது ரொம்ப 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 நல்லது ஏன்னா நீங்கள் வார வாரம் மாதம் மாதம் வாங்குனீங்கன்னா வார வாரம் மாதம் மாதம் டிகே ஆகி போயிட்டே இருக்கும் அது உங்களுக்கு நல்லதில்லை அதனால் லாங் டர்ம் ஆப்ஷன் லீப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெட்ஜிங்காகவே உருவாக்கப்பட்டது அதுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சரிங்களா எப்போவுமே வந்து ஓடிஎம் வாங்காதீங்க ஏன்னா மார்க்கெட் அப்படியே கீழே உங்களுக்கு லாஸ் இல்லாமல் போயிடும் ப்ராஃபிட் இல்லாமல் போயிடும் எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணால் ஏடிஎம்ல வாங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தில் வாங்குறது நல்லது மார்க்கெட் பதினேழாயிரத்து எழுநூறு இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இந்தி மணி பதினெட்டாயிரத்தில் வாங்குறது ரொம்ப நல்லது நிஃப்டியில் வாங்க ஏன்னா நிஃப்டியில் மட்டும்தான் லாங் டம் ஆப்ஷன் இருக்குது வேறு எதுலேயும் லாங் டர்ம் ஆப்ஷன் இல்லை ஸோ என்னங்க நீங்கள் ஃபுட்டு வாங்க சொல்லிட்டிங்க அதில் எனக்கு ஒரு காசு செலவாகுதுங்க வருஷம் வருஷம் ஃபைவ் பர்சன்ட் செலவாகுதுங்க எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர்ற ரிட்டனே ஃபிஃப்டின் தான் அப்படின்னா அதுக்கு கவர்ட் கால் பண்ணிக்கிங்க வேறு எதாவது ட்ரேடிங் பண்ணிக்கிங்க ஆனால் இந்த இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த இன்சூரன்ஸ் பண்ணலைனா உங்களுக்கு சிக்ஸ்டியிலேருந்து ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ட்ரா உங்கள் போர்ட்ஃபோலியோ அடிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு கொரோனா ஃபாலோ ஒரு டூ தௌசண்ட் ஃபாலோ வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் உங்கள் கேபிட்டல் வைப் போட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் உங்கள் கோலட்டர் வேல்யூ கம்மியாயிரும் கோல்வாட்டர் வேல்யூ கம்மியாக ட்ரேடிங் ரிட்டனும் கம்மியாயிடும் ஸோ அதுக்காகவும் இது பண்ணிக்கிறது நல்லது ஸோ இது எவ்வளோ லாட்டு பண்ணணும் அப்படிங்கிறத இதை பற்றி நான் அடுத்து பேசுகிறேன் உங்கள் ஸ்டாக்ஸு மைக்ரோ கேப்பாக இருக்குது ஸ்மால் கேப்பாக இருக்குது நிஃப்டி ஏறினா அது ஏற மாட்டேங்குது நிஃப்டி இறங்குனா அது இறங்க மாட்டிங்கன்னா இது பண்ண முடியாது ஓரளவுக்கு லார்ஜ் கேப்பு மிட் கேப் மட்டும்தான் பண்ண முடியும் ரொம்ப ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப் அதுக்கும் நிஃப்டிக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அது பண்ண முடியாது சரிங்களா ரைட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேலி இருபது லட்சம் வச்சுப்போம் சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட் வேலு இருபது லட்சிக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருங்க நிஃப்ட்டி இப்போ ஏறத்தாலும் பதினேழாயிரத்தி பதினேழாயிரத்தி எண்ணூறு இருக்குது இப்போ லைவ் மார்க்கெட்டில் பார்க்கணும் ஏறத்தால் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம் சரிங்களா நிஃப்டியோட லாட் சைஸ் இப்போ ஐம்பது இருக்குது அப்போ கான்ட்ராக்ட் வேல்யூ என்ன வரும் இந்த பதினேழாயிரத்து எண்ணூறு இந்த ஐம்பதையும் பெருக்குனிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லட்சரூவா வருது எட்டு லட்சத்து தொண்ணூறுவாயிரம் ஒரு ஒம்பது ரூபா வருது ஒரு நிஃப்டி கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து ஒம்பது லட்சம் நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிறீங்க இருபது லட்சம் வச்சிருக்கீங்க அப்போது நீங்கள் நம்பர் ஆஃப் லாட்ஸ் எப்படி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வகுத்தல் நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வேல்யூ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளவு டுவெண்ட்டி லேக்ஸ் நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வேல்யூ வே கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் அப்போ டூ பாயிண்ட் டூ ஃபோர் லாட்ஸ் வருது டூ பாயிண்ட் ஃபோர் லாட்ஸ் நம்ம வாங்க முடியாது அதுக்கு பதிலாக டூ லாட்ஸ் வாங்க போகிறோம் டூ லாட்ஸ்னால் ஐம்பது குவான்டிட்டி ஸோ ஐம்பது குவான்ட்டினா ரெண்டு ஒரு லாட்டுக்கு வந்து ஐம்பது குவான்டிட்டி ரெண்டு லாட்டுக்கு வந்து நூறு குவான்டிட்டி ஸோ நூறு குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா உங்கள் இருபது லட்சம் ஃபோர்ட்ஃபோலியோக்கு சமமாக இருக்கும் இது மாதிரி வந்து உங்களுடைய ஃபோர்ட்ஃபோலியோ எவ்வளோன்னு பார்த்துட்டு நிஃப்டி கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துட்டு உங்களுடைய ஃபோர்ட்ஃபோயோ சைஸு வகுத்தல் நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வேலியூ போட்டிங்கன்னா உங்களுக்கு லாட்ஸ் கிடைச்சிரும் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வந்து உங்கள் ஃபோர்ட்ஃபோயோவை நிஃப்டியில் லாங் டர்மில் டிசம்பர் மன்தில் நீங்கள் ஹெஜ்ஜிங் பண்ணிக்கலாம் ஸோ அதுதாங்க இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நீங்கள் ஏடிஎம் தான் வாங்க போகிறீங்க இது வந்து கரண்ட்டு ஐவியை பொறுத்து தான் ப்ரீமியம் எப்போவுமே வந்து ஐவியை பொறுத்து தான் இருக்கும் விக்ஸை பொறுத்து தான் இருக்கும் இப்போ விக்ஸ் ரொம்ப ரொம்ப குறவாக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து பொருத்தமாக சொல்கிறோம் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கும் அதாவது வந்து இப்போ நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வேல்யூ பத்து லட்சம்னா ஐம்பதாயிரம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் அஞ்சு மணியில் வாங்குறதுக்கு ஆனால் இப்போ நீங்கள் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது ரூபா தான் இருக்குது எதுக்கு எதுக்கு எண்ணூற்றம்பது ரூபா தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரிங்களா அப்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணும்போது மொத்தத்துக்கு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் தான் ஆகுது இருபது மாதத்துக்கு எவ்வளோ மாதத்துக்கு இருபது மாதத்துக்கு அஞ்சு பர்சன்ட் ஆகுது போனால் போதுன்னு கொடுத்துறது நல்லது ஏன்னா ஃபைவ் பர்சன்ட் போனால் ஃபைவ் பர்சன்ட் தான் மேக்ஸிமம் போகும் ஆனால் வந்ததுன்னா நிறையா வரும் என்னங்க ஆப்ஷன் பை பண்ண சொல்கிறீங்க ஆப்ஷன் பை வந்து நீங்கள் ஓடிஎம்மில் பண்ணுறதோ இல்லை வந்து கரண்ட் வீக்கில் பண்ணுறதோ கரண்ட் மந்த்தில் பண்ணுறதோ ஆபத்து ஆனால் போர்ட்ஃபோலியோக்காக நீங்கள் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் இங்கேருந்து கிராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த கவலை இல்லை நீங்கள் ஒரு காசு செலவு பண்ண போகிறீங்க ஃபைவ் பர்சன்ட் செலவு பண்ண போகிறீங்க அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போகுது இல்லை ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் சரிங்களா இப்போ நீங்கள் பதினெட்டாயிரத்துக்கு ஐநூறுவா கொடுத்து வாங்கிருக்கீங்க நீங்கள் மார்க்கெட் பதினெட்டாயிரத்துலேயே இருந்தால் என்ன பண்ணுறது அந்த ஐநூறுரூவா ப்ரீமியம் லாஸ் மார்க்கெட் மேலே போயிடுச்சுங்க பத்த பத்த பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா வந்துருச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அந்த ஐநூறுவா வேஸ்ட் ஆகும் அதாவது மார்க்கெட் ரெண்டாயிரம் பாயிண்ட் ஏறுதுன்னா ரெண்டாயிரம் பாயிண்ட்லாம் ஐநூறு பாயிண்ட் கழிச்சிருக்கேன் ஏன்னா ஐநூறு பாயிண்ட் நீங்கள் இன்சூரன்ஸ் கொடுத்தீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்க ஒரு பில்டிங் வச்சு பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸில் கோடிக்கணக்காக லாபம் வருது ஆனால் அந்த பில்டிங்னு ஒரு இன்சூரன்ஸ் செலவு பண்ணியிருப்பீங்களா அந்த இன்சூரன்ஸ் தான் இது சரிங்களா ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்கள் மார்க்கெட் அப்படியே க்ராஷ் ஆகுது உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது பாருங்கள் மூவாயிரம் பாயிண்ட் இறங்கிச்சின்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ப்ராஃபிட் நாலாயிரம் பாயிண்ட் இறங்கிச்சின்னா மூவாயிரத்து ஐநூறு ப்ராஃபிட் ஏன்னா ஐநூறுரூவாயை தவிர உங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட் தான் கீழே வந்துச்சுன்னா ஐநூறுரூபாய் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க மார்க்கெட் நாளைக்கே வந்து பத்தாயிரம் பாயிண்ட் கீழே இறங்குச்சுன்னா ஒன்பதாயிரத்து ஐநூறு ப்ராஃபிட் நல்ல விஷயம் தானே மேலே போச்சுன்னா ஐநூறுபா லாஸு கீழே வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் இறங்குதோ அதில் இருந்து ஐநூறுரூபாய் கழிச்சிட்டிங்கன்னா அதான் ப்ராஃபிட் ரொம்ப சிம்பிள் நல்ல சிஸ்டமாக இல்லையா ஸோ இ இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அவர் இன்சூரன்ஸ் வாங்காமல் இருந்தார்னா சைடுவைஸில் அவருக்கு ஒன்றுமே வராது மார்க்கெட் மேலே போனால் நல்ல ப்ராஃபிட் வரும் கீழே வந்தால் செம லாஸ் வரும் மேலே போச்சுன்னா செம ப்ராஃபிட் வரும் கீழே வந்துச்சுனா அதிகமான லாஸ் வரும் சரிங்களா அதே அவர் இன்சூரன்ஸ் எடுத்தார்னா சைடுவைஸில் நிற்கும் போது ஒன்றுமே நடக்காத போது ஐநூறுரூவா லாஸ் ஓகேங்களா மார்க்கெட் மேலே போகும்போது எவ்வளோ ப்ராஃபிட் வந்ததோ அதிலிருந்து அந்த ஐநூறுரூவாய் மட்டும் கம்மி பண்ணிக்கணும் மார்க்கெட் க்ராஷ் ஆச்சுன்னா அவ்வளோ அவருக்கு ப்ராஃபிட் தான் சரிங்களா அவருக்கு வந்து லா டிரா ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது இதில் உள்ள ஒரு முக்கியமான ஃபியூச்சர் கட்டுறேன் பாருங்கள் இப்போ இங்கேருந்து எடுத்துக்கோங்க சரிங்களா மார்க்கெட் நீங்கள் வந்து இன்றைக்கி இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அதே இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் லாஸ் அதே இடம் ஒரு வருஷம் எங்கேயுமே போகல ஒன்றரை இருபது மாதம் எங்கேயுமே போகலைன்னா ஃபைவ் பர்சன்ட் லாஸ் இங்கேருந்து பத்து பர்சன்ட் போச்சுன்னா உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் தான் ப்ராஃபிட் ஏன்னா அஞ்சு பர்சன்ட் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துட்றோம் இங்கேருந்து ஐம்பது பர்சன்ட் இறந்துச்சுன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் ப்ராஃபிட் ஏன்னா இன்சூரன்ஸ் அஞ்சு பர்சன்ட் கொடுத்துடணும் இங்கேருந்து யோசிச்சு பாருங்கள் ஃபைவ் பர்சன்ட் இறங்குச்சுன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஏன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் ஃபைவ் பர்சன்ட் தான் லாஸ் சரிங்களா இங்கேருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபது பர்சன்ட் இறங்குச்சின்னு வச்சுக்கோங்கலா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் தான் லாஸ் ஏன்னா உங்களுடைய உங்களுடைய இன்சூரன்ஸு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய இன்சூரன்ஸு காசை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிருந்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் இறங்கும் போது உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் லாஸாக இருக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் தான் லாஸ் இருக்கும் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் லாஸாக இருக்கும் ஐம்பது பர்சன்ட் லாஸ் ஆகும்போது கோலட்டல் வேலையும் போயிடும் கான்ஃபிடன்ஸ் போயிடும் அன்றைக்கி திடீர்னு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி சிக்கலெல்லாம் போய் மாட்டிப்பீங்க புத்திசாலித்தனமாக மார்க்கெட் ஐம்பது பர்சன்ட் இறங்கும்போது ஃபைவ் பர்சன்ட் லாஸில் நீங்கள் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் காசை கொண்டு வந்து கொட்டலாம் ஏன்னால் இன்சூரன்ஸில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது இன்சூரன்ஸில் ஒரு ப்ராஃபிட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா மார்க்கெட் ஐம்பது பசெண்ட் இறங்கிச்சு அஞ்சு பர்செண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கு அந்த நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட்டை எடுத்து உள்ளே போட்டு நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம் மார்க்கெட் கீழே வந்தவுட்டு நல்லா சீப்பாக இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணலாம் இதைத்தான் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறாங்க எந்த ஒரு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸும் ஹெஜ்ஜிங் இல்லாமல் பண்ணுறதே கிடையாது லாங் டம் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பிரத்யோகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஹெஜ்ஜிங்காக உருவாக்கப்பட்டது அதை தயவு செய்து பண்ணுங்கள் ஸோ அது தான் சொல்கிறேன் இது இதில் வந்து என்ன மேக்ஸிமம் ஃபைவ் பர்சன்ட் லாஸ் ஆக போகுது இந்த ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் எப்படியோ ட்ரேட் பண்ணியோ இல்லை கவர் கால் பண்ணியோ எடுத்துக்கங்க அதனால் மாசம் வருஷ வருஷம் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருங்க முடிஞ்சு போயிச்சு ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டிராடவுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது ஃபைவ் பர்சன்ட் தான் மேக்ஸிமம் டிரா டவுன் இன் யூர் லைஃப் டைம் அதுக்கு மேலே கிடையவே கிடையாது ஸோ இந்த ஹெஜ்ஜிங் வந்து பெரிய பெரிய டிசாஸ்டர்லேருந்து உங்களை காப்பாற்றும் டிராடவுன் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் சடன் வெல்த் லாஸ் ஆஃப் வெல்த் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி இருக்கும் நான் மறுநாள் ஒரு ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது லட்சமாக மாற்றும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ண லேண்டே ஆக மாட்டிங்க ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இது மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறதுக்கு ட்ரேடிங்கில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இது எல்லாமே என்னுடைய பயிற்சி வகுப்பில் நான் சொல்லித்தரேன் ஸோ ட்ரேடிங் மூலமாக இன்ட்ராடே மூலமாக எப்படிலாம் ப்ராஃபிட் பண்ணலாம் பொசிஷனில் எப்படி ப்ராஃபிட் பண்ணலான்னு இது சென்னையில் நடக்குது இந்த வாரம் இந்த தமிழில் நடக்குது வேணுங்களும் வந்து கலந்துக்கலாம் இந்த காணொலி ரொம்ப பயனுள்ளாக இருந்தது நம்ப நம்புகிறேன் மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள்